பாபு, ஏப்பா கவலைப்படுறேன். லதாவுக்கு சீக்கிரம் நோய் குணமாயிடும் டாக்டருமா சொல்லியிருக்காங்க. இதுக்கு போய் நீ பயப்படலாமா? தைரியமா இருப்பா. அழாதே லதா, அழாதே. எனக்கு காச நோய்ங்கிறதுக்காக உன்னை கவனிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? இந்த நோய் குணமாகிற வரைக்கும் நான் உனக்கு கணவன் மட்டும் அல்ல, தகப்பனும் கூட. நான் செய்ய போகிற பணிவிடையில இந்த நோய் பஞ்சா பறக்க போதுவார். இந்த உலகத்துல உன்னை விட எனக்கு வேறு யார் பெருசு? காலம் எல்லாம் உங்க காலடிக்கு பூஜை செய்ய வேண்டிய எனக்கு நீங்க பணிவிட செய்யறீங்களா? ஏன் கணவன் மனைவிக்கு பணிவிட செய்யக்கூடாதுங்கிற சட்டமா என்ன? இது பாருங்க, தயவு செஞ்சு இனிமே என் பக்கத்துல கூட வராதிங்க. காத்துப்பட்டாலே உங்களுக்கு இந்த வியாதி வந்துடும். வந்தா வரட்டுமே, நான் அதுக்கு ஒண்ணும் பயப்பட போறதில்ல. இந்த பாரு, உன்னை பாதுகாக்கிற விஷயத்துல எந்த காரணத்தை முன்னிட்டு நான் கோழையா இருக்க மாட்டேன். என் கணவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். என்னை விட பாக்கியசாலி வேற யாருமே இருக்க முடியாது. இன்னும் ஏன் கவலைப்படுற? இனியும் உன் கண்ணில இருந்து கண்ணீர் வரலாமா? அத்தா, எனக்கு நோய்ங்கிறதுக்காக நான் அழல. நான் உங்களை கல்யாணம் செய்து விட்டதுக்கு பரிசா நீங்க எனக்கு கொடுத்த அன்பு குழந்தைய நான் பாலூட்டி வளர்க்க முடியாம போயிடுச்சேன்னு நினைச்ச என்னால தாங்கவே முடியல. என்ன இது இப்படி பேசுற? காலம் முழுதும் நீ இப்படி இருக்க போறியா? இந்த பாரு, உன் நோய் ரொம்ப சீக்கிரத்துல குணமாக போகுது. அதுக்கு பிறகு நீ தான் அவனை வளர்க்க போற. அழாதே, சரி சரி. அது வரையிலும் நான் வளர்ப்பு தாயா இருந்து வளர்க்கிறேன். அதுக்கு பிறகு நீதான் தாய், நீதான். பேசாம
என்னம்மா ராஜா அழுறா? ராஜா! ஏ ராஜா! பாத்தியாடா, அவன் அப்பா வந்து தூக்கினதை அடங்கிட்டான். இவனு சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்படிதான் அடம் பிடிப்பான். எல்லாம் அப்பனேதான். என்ன சின்ன குழந்தை நீங்கள இப்படியா பேசாம போடாங்க. அம்மா நீங்க எல்லாம் போங்க. ராஜா நீ தான்டா யார்? ராஜா ராஜா. ராஜா வேண்டாமா, நீ பெத்தவ, உனக்கு இல்லாத உரிமை எனக்கு இருக்க. ஆனா டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா? சொல்றது கேள படுத்து